ஏமேன் ஹல்லேலூயா ப்ரைஸ் காட் ஜீசஸ் ஸோ நம்ம இப்போ வந்து மனாலிட்டிகளை நம்ம வந்து விழுந்து கிடக்குறோம்ல, நம்ம வந்து தரையோட தரையாக கிடக்குறோம், அது வந்து சரியாக தப்பான்னு பார்க்க போகிறோம் சரியா. ஸோ வந்து 1 சாமுவேல் 5 அதிகாரம் அதில் வந்து 3வது வசனம், அஸ்வத்தூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகான் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே மூங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். ஸோ நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் வந்து விழுந்து போயிருப்போம். நம்ம மறுபடியும் எழுந்திருக்கணும் அப்படின்னா நம்ம உடைக்கப்படணும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த 4வது வசனத்தில் லாஸ்ட்டில் பார்த்தோன்னா, ஸோ வந்து தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேலே உடைப்பட்டு கிடந்தது. ஸோ உடைப்பட்டு நம்ம வந்து உடைக்கப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து மறுபடியும் வந்து திரும்பவும் அவருடைய ஸ்தானத்தில் நிற்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம உடையிறது தப்பே இல்லை, நம்ம விழுகிற தெய்வ சமூகத்தில் விழுகிறதும் தப்பே இல்லை, அது பிசாசுனால் நம்ம விழுவோம். ஸோ நம்ம வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அபிஷேகம் வந்து பிசாசும் நம்மளை வந்து மீன் இப்போ நம்ம பாவத்தில் இருந்திருப்போம், அதுலேருந்து நம்ம விழுவோம், அது ஒரு விழுறதுலே நிறைய டைப் இருக்குது. ஸோ வந்து அபிஷேகம் பெற்று நம்ம விழுகிறோம் அப்படின்னா அது வந்து தேவனுடைய என்ன சொல்கிறது, அது வந்து எப்படின்னா நம்ம உடைக்கப்பட்டு அந்த உடைஞ்சு போயிருந்தால் தான் ஆண்டருக்கு நம்மளை மறுபடியும் வந்து அவர் வந்து நிறுத்துவார். ஸோ அதுக்கு ஒரு அடையாளமாக தான் நம்ம விழுறோம். அதனால் நம்ம விழுறத வந்து நம்ம வந்து தவறாக நினைக்கக்கூடாது யாருமே. ஸ்தோத்திரம். ஸோ அவரோட அபிஷேகம் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து மறுபடியும் நம்மளால் நிமிர்ந்து இருக்க முடியும். ஏமேன் ஹல்லேலூயா ப்ரைஸ் காட். ஸோ வந்து அவங்க வந்து வியாதியை வரப்பண்ணாங்களே, இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து மூல வியாதியை வரப்பண்ண. ஸோ அதே இதில் 12வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, செத்து போகாது இருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினாலே அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று. ஸோ நமக்கு வந்து வியாதியை நம்மளை வந்து விழப்பண்ணும், இன்னும் நம்மளுடைய சோர்வுகள் நம்மளுடைய பலவீனங்கள் நம்மளை விழப்பண்ணும், அதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வரணும். ஸோ வந்து நம்மளுடைய குக்குரல் நம்ம தேவனை நோக்கி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆண்டு கட்டாயம் பதில் தருவார், அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மளை நிரப்புவார். அப்போது வந்து நம்ம விழுவோம், விழதான் செய்வோம், விழுந்தால் மட்டும்தான் எப்படி சொல்கிறது எழும்புவோம். அதனால் நம்ம வந்து அவருடைய சமூகத்தில் நம்ம விழலாம். ஏமேன் ஹல்லேலூயா ப்ரைஸ் காட். ஸோ அதனால் வெக்கமெல்லாம் படக்கூடாது, வெக்கப்படாமல் அவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்திடணும். ஏமேன் ஹல்லேலூயா ப்ரைஸ் காட் ஜீசஸ். ஸோ ஐ ஷேர் மை என்ன சொல்கிறது என்னுடைய அனாயிட்டிங், இப்படி தான் நான் ஐ ஃபீல் ஏன்னா இந்த தரையிலே இது மாதிரி தான் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. ஏமேன் ஹல்லேலூயா ப்ரைஸ் காட். நான் உடஞ்சி போய் கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்கள் வந்ததை நான் மறக்கலையே, உண்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாகப்பத்தலையே, உண்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாகப்பத்தலையே.